செம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும். ஜெயிலுக்கு போயிட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியை வந்து நம்ம எழுப்பலாம். ஸோ அப்படி தான் இந்த சமூகம் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்கு. ஸோ அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவ்வளோதான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், ஜெயிலேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை ஃபார்ம் பண்ணி அவனை அவன் திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்பே கொடுக்காம அவன் மேலும் கெத்தா அப்படி திரியிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த சமூகம் நம்ம இந்தியாவில் ஒரு ஒரு சாதாரணமாக ஜெயிலுக்கு போயிட்டு வர்ற ஒரு நபரின் மேல் திணித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதுக்கு மாறான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்க. அந்த படத்துடைய பெயர் லக்கி டே. இந்த படம் வந்து ஒரு பிளாக் காமெடி டைப்பான படம். என்ன கதை அப்படின்னு பார்த்தா, ஒரு நபர் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு, ஜெயிலிருந்து வெளியே வர்றாரு, வெளியே வந்து அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இவர் செஞ்ச ஒரு குற்றம், ஒரு தவறு அங்கிருந்து இவரை பின்தொடருது. ஆக்டிங், சினிமாட்டோகிராஃபி, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பிளாக் காமெடி ஃபிலிம்க்கு இது இந்த படம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஆத்தாடி ரத்தம் திரிக்கிறா அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம், கடந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அது புரிஞ்சா ஏன் அப்படின்னா, ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் சேர்ந்து கொஞ்சம் ஸ்பானிஷோட ஒரு மாதிரி அழகான கலப்படமான ஒரு படமாக இருக்குது. அதனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காமெடிஸ் வந்து சூப்பராக கிளிக் ஆகும், சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிஸ்டோடைய கண்ணோட்டத்தில் இருந்து எதை பார்த்தாலும் அது ஆர்ட் ஒர்க்காக தெரியுமா, தெரியணுமா, தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரியான கற்பனைக்கு எட்டக்கூடிய கேள்விகளை வந்து இந்த படத்துலேருந்து வெளியே எடுக்கலாம். அதை எடுத்து போட்டு பிரித்து வச்சு ஒரு சாதாரண வெள்ளை பேப்பரில் கலகியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம உத்து பார்த்தோம்னா இருக்குது அப்படிங்கிறாரு இந்த படத்துடைய டைரக்டர். அது மேலே மேலே போகும்போது ரொம்ப சென்சிபிளான ஒரு டிசைன் ஆர்ட் ஃபார்ம் இந்த படத்துடைய முடிவில் வந்து வச்சுருப்பாங்க. அதை நான் என்னென்னு சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் படத்தை பார்த்தா தான் அது புரியும், இல்லாட்டி நான் என்ன சொல்ல வரேன்றதே புரியாது. அந்த அளவுக்கு தான் நான் வந்து பேச ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முழு கதையையும் சொல்கிறது கிடையாது, அந்த லைன் ஒரு லைன் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த படத்துடைய முழு சென்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த படத்துலையும் அதே தான், இந்த படத்துடைய கடைசி ஒரு விஷயம் கன்வே பண்ணுவாங்க, அந்த விஷயத்தை பார்க்கும் ஆகா செம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகும், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த இந்த படத்துடைய கடைசியில் வச்சுருக்காங்க. ஒரு தனிப்பட்ட நபராக நம்ம எல்லாருமே வந்து சாதாரண வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஒரு கலைஞனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமா, நம்மளுக்குள்ளே ஒரு கலைஞன் இருக்கானா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் வந்து நம்ம வந்து மாற்றி மாற்றி கேட்டுக்கலாம். ஆனால் நமக்குள்ளே ஒரு கலைஞன் இருக்கான் அப்படிங்கிறது அவங்க உண்மை. ஏன் அப்படின்னா, நம்ம வளரும்போது, நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம எவ்வளோ சேட்டைகள் பண்ணியிருப்போம், எவ்வளோ விஷயங்களை கேட்டிருப்போம், கேள்வியாக கேட்டிருப்போம், நம்ம தலையில் தட்டி இப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெற்றோர்களும் சரி, இல்லை நம்மளோட மூத்தவங்களும் சரி சொன்னது உண்டு. ஸோ அந்த கேட்டு தலையில் தட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்மளுடைய கற்பனை வளம் செதையுது அப்படின்றது தான் உண்மை. நம்ம குழந்தைகளை ஒத்து கவனித்தாலே போதும், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி எங்கேயோ வளரும். ஸோ அதை நம்ம செய்ய மாட்டோம், ஏய் கேட்கலாம் போடா விட்டாப்பில் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டி விடுறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணாமல் குழந்தைகளை கேள்வி கேட்க விட்டு அவங்கள கவனித்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரியேட்டிவ் தாட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும், அட்லீஸ்ட் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தை இந்த படத்தில் சூப்பராக வந்து அப்படியே வச்சு விட்டு போயிருப்பாங்க. சாதாரணமாக இருக்கும், சாதாரணமாக ஆர்ட் வாட் இஸ் ஆர்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. லக்கி டே அப்படிங்கிற இந்த படத்துக்கு பிஜி ரிவ்யூஸ்லேருந்து 10/7 அப்படின்னு சொல்லி ரேட் பண்ணுறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றிகள் பற்பல, வணக்கங்கள் பற்பல.